ஆல் ஓவர் இந்தியாவுலாவே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கிதார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தாரு. அதாவது சவுக்கிதார் மோடி அப்படின்னா என்னன்னா காவலாளி மோடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாரு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த 2 மணி நேரத்தில் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டோட பேரை மாத்திட்டாரு, வெறும் நரேந்திர மோடி அப்படின்ற மாதிரி சவுக்கிதாரை தூக்கிட்டாரு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எம்பியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து மாட்டுக்கறி வாங்கிட்டு போகும்போது சில ஹிந்துஸ் மறித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடித்து உதச்சி நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் விடுவோம், அதே மாதிரி இனிமேல் பீஃப்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களை மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.